சர்க்கார் எப்போ திரைக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில ஃபைனலாக படம் திரைக்கும் வந்துருச்சு. சூப்பராக ஓடிட்டு இருக்கு, பயங்கரமாக வசூல் அள்ளிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாவும் பண்ணாத பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கு, பல சாதனைகளை முறியடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டே வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவங்களுடைய ரிவ்யூஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லா சைட்லேருந்தும் இந்த படத்துக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து விஜய் சார் எப்படியோ அதே மாதிரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாக்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பிரின்ஸ் மகேஷ் பாபு வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு மாஸ். ஸோ அவங்க வந்து சர்க்கார் படம் பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைலி என்கேஜ்டு பொலிட்டிக்கல் ட்ராமா தான் இந்த சர்க்கார் மூவி. ரொம்ப சூப்பரான மூவி இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய படம், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க ட்விட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸுடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு தமிழில் முதல் முறையாக நேரடியாக நடிச்சிருந்த படம் ஸ்பைடர். இந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை அந்த ஒரு காம்போக்கு கொடுக்கல அப்படின்னாலுமே கூட அந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருந்தது. ஸோ மகேஷ் பாபு வந்து தமிழில் முதல் முறையாக வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் தான் நடித்தாங்க. அண்ட் இப்போது ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய கூட்டணியில் விஜய் நடிப்பில் வெளியாகியிருக்க சர்க்கார் படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயாக கிடைக்குது. ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதம் இருக்காளே. என்னமா,